பாசுரம் 8 கீழ்வானம். இப்பாசுரத்தில் கண்ணனின் அருள் வெள்ளத்தின் பெருமையை பேசுகிறாள் ஆண்டாள். இங்கு எல்லோரையும் பரமனிடத்தில் சரணாகதியை செய்து பேரின்ப பெருவாழ்வை பெரும்படி உபதேசிக்கிறாள். ஒருத்தி கண்ணனுக்கு உகந்தவள், மிக பிரியமானவள். அவள் நம் கோஷ்டியில் வந்தால் கண்ணன் அருள் விரைவில் கிட்டும். எனவே கதவை தட்டி அழைக்க விழைகிறாள். தோழி, கிழக்கு வலுத்து விட்டது, இன்னுமா உறங்குகிறாய்? கிழக்கு வலுக்கவில்லையே, எழுந்திருந்து பார். வெண்மை தெரியும். வெண்மையா? நீங்கள் எல்லோரும் கீழ் திசையை பார்க்கிறீர்கள். பொழுது விடியாதா என்று உங்கள் முகத்தின் ஒளி அங்கு பிரதிபலிக்கிறது. நீங்கள் வெண்மதி போன்ற முகத்தினர் ஆயிற்றே. அல்லது அருணோதயத்திற்கஞ்சி இருட்டு சிதறி போயிருக்கும். சரி, நாங்கள் அறியாமையினால் பேசுகிறோம். உனக்கு விடியவில்லை என்று எப்படி தெரியும்? சொல்லுகிறேன், கேளுங்கள். ஆயர்வாடியில் உள்ள 500,000 குடிப்பெண்களுள் நீங்கள் 1,000 பேர் வந்திருப்பீர்கள். மிக்குள்ளார் வராததே விடியாமைக்கு அடையாளம். இல்லை, கோகுலத்தில் உள்ள எருமைகள் ஆடுகள் எல்லாம் பனிப்புல் மேய்வதற்காக இப்பொழுது அவிழ்த்து விடப்பட்டு வயல்களெங்கும் பரவினவே. அதுவா? அவைகள் எருமைகள் அல்லவே. பின் என்னவாம்? உங்கள் முகத்தின் ஒளியைக் கண்டு இருட்டு சிதறி கிடக்கிறது. மற்ற பிள்ளைகளை காணோமே என்கிறாயே, அவர்களும் வந்து விட்டார்கள். வெளியே வந்து பார். அவர்கள் கண்ணனை விட்டு பிரிந்து இருக்க ஆற்றாதவர்களாய் வேகமாக போனார்கள். உன்னை எழுப்பி அழைத்து கொண்டு போக எண்ணி அவர்களை அதோ தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறோம். அவர்கள் முன்னாடி போனால் என்ன? யாத்திரையாக எல்லோரும் சேர்ந்து போவதே ஒரு பெரும் பயனாகும். நீ வராத போனால் கோஷ்டி அழகு எழுந்துவிடும். எனவே உன்னை விடுத்து செல்லுதல் தகாது என்று எண்ணி அவர்களை நிறுத்தி வைத்திருக்கிறோம். உன்னை அழைத்து செல்லவே உன் வீட்டு வாயிலில் காத்து கிடக்கிறோம். கண்ணனோடு சேருவது எல்லாருக்கும் பொதுவானது. எனக்காக காத்திருப்பானேன்? நீயோ பெண்ணிற்குரிய சௌந்தரிகாலட்சணம் பொருந்தியவள். கண்ணன் உன்னிடம் மிகுதியான அன்பும் பாசமும் உடையவன். அவன் பெண்ணின் வருத்தம் அறியாதவன். நீயோ எங்கள் வருத்தம் அறிந்தவள். அதோடு நாங்கள் எழுப்ப நீ வந்தாய் என்றால் எங்களுக்கு மிகுந்த ஏற்றம். உன்னை முன்னிட்டு கொண்டு சென்றால் கண்ணனின் சேர்த்தி எங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நாம் சேர்ந்து கிருஷ்ணனின் குணங்களை பாடிக்கொண்டு நோன்புக்குரிய வாத்தியங்களை இசைத்து கொண்டே அவனை வணங்குவோம். குதிரை வேடத்தில் கேசியையும் முஷ்டிகன் முதலிய மல்லர்களையும் கொன்று மக்களை காத்தவன் நம் குறைகளை போக்கி நிச்சயமாக அருளுவான். ஆச்சாரியர்கள் அறியாமையாம் இருளை போக்கி அறிவு ஒளி வழங்குவார்கள். அத்தகு பக்தர்களை முன்னிட்டு கொண்டு பகவானிடம் சென்றால் அவன் நம்மை அருள்வது உறுதி என்பது இப்பாசுரத்தின் உட்கருத்து.